கால்நடைகள் வளர்ப்போம் விவசாயத்தை காப்போம். நீங்க பாக்குறது மக்கள் மருத்துவம் பள்ளியிடத்தில் காட்சி, இயற்கை மருத்துவம் மற்றும் மாற்று மருத்துவ நிபுணர் மருத்துவர் இளந்தமிழன் இப்ராஹிம் பேசுறேன். என்னுடைய பழைய வீடியோ புதிய வீடியோ ரெண்டு முதல் முறையா பாக்குறவங்க கீழே இருக்கிற பெல் பட்டன் பக்கத்தில் இருக்கிற சப்ஸ்கிரைப் நடத்துங்க, ஃபேஸ்புக் வாட்ஸ்அப் மூலம் ஷேர் பண்ணுங்க. நம்ம பார்க்க போற விஷயம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னாக்கா, ஒபிசிட்டி பிரச்சனை, உடல் பருமன் அதிகமாயிருச்சு, உடல் பருமனை குறைக்கணும். யாருக்கு பிரச்சனை? உலகம் ஃபுல்லாக உள்ள பெரும்பான்மை மக்களுக்கான பிரச்சனை. ஒரு காலத்தில் இது பெரிய பிரச்சனையே கிடையாது. ஏன் அப்படின்னா, இயற்கையாக வாழ்ந்தவனுக்கு அந்த பிரச்சனை இல்லை. நல்ல ஆரோக்கியமான உணவு, நல்ல கடுமையான உழைப்பு, அதாவது எளிமையான வாழ்க்கை, பேராசைகள் கிடையாது, பெரிய ஓட்டங்கள் கிடையாது, சின்ன வட்டம். அப்படியே விவசாயம் பார்ப்பான், குடும்பத்தை பார்ப்பான், பிள்ளைங்களை கட்டி கொடுப்பான். அப்படி அவங்களுக்கு நோய் வர்றதுக்கு வாய்ப்பே கிடையாது. ஆனால் இன்றைக்கி இருக்கிற வாழ்வியல் அப்படியே டோட்டலாக மாறிடுச்சு. அதோட விளைவு தான் இது ஒபிசிட்டி. முதல்ல உணவே தப்பாக போயிடுச்சு. நம்ம சாப்பிட்ற உணவுகள் எல்லாமே பெரும்பான்மை உணவுகள். ஏறக்குறைய ஒரு ஒரு சர்வேல சொல்கிறாங்க, 90% 90 விழுக்காடு உணவு நம்ம உணவு கிடையாது, எல்லாமே மாறிடுச்சு. அப்போ அங்கேயே பிரச்சனை ஆரம்பிச்சு. ரெண்டாவது, உழைப்பு கிடையாது, எல்லாருக்குமே ஒயிட் கலர் ஜாப் வேணும். அப்போ யார் விவசாயம் பார்க்குறது? சரி, விவசாயம் பார்க்க வேண்டாம், வீட்டில் ஒரு சின்ன ஒரு ஒரு செடி கொடி சார், அதெல்லாம் மண் வந்துடுது சார், தூசி ஆயிடுது சார் வீடு அப்படின்னு. ஒரு ஆடு மாடு கோழிக்குறி, ஐயோ அந்த நாத்தமே ஆகாது சார் அப்படின்னு. எல்லாரும் சோறு சாப்பிட்ணுன்னா நான் விவசாயம் பண்ணக்கூடாது இல்லை? எல்லாரும் பால் குடிக்கணும், ஆனால் நான் மாடு வளர்க்க எனக்கு ஆசை இல்லை. எல்லாரும் கவுச்சி சாப்பிட்ணுன்னா ஆடு கோழி வளர்க்குறதுக்கு ஆசை இல்லை இல்லை? அப்போ யாரோ எங்கேயோ செய்யட்டுன்னு. எப்போ என்னுடைய உழைப்பு குறைய ஆரம்பிச்சிச்சோ அப்போ எனக்கு நோய்கள் வர ஆரம்பிச்சிச்சு. அதில் முக்கியமான பிரச்சனையாக பார்க்கறது ஒபிசிட்டி தான், உடல் பருமன். ஊரில் சொல்லுவாங்கல்ல, ஆள் ரொம்ப கொழுப்பு வச்சு போச்சுப்பா, வாய் அதிகமாகிடுச்சு அப்படிம்பாங்கல்ல, அது என்ன கொழுப்புங்கிறீங்க? இந்த கொலஸ்ட்ரால் தான். அது வந்துட்டுனாலே அவங்களுக்கு வந்து எல்லா பிரச்சனையும் பண்ண ஆரம்பிச்சிடும். நல்லா உழைக்கிறவனுக்கு ஊரம் பிழுக்கிறதுக்கு ஏது நேரம் இல்லையா? அப்போ இன்றைக்கி நிறைய பெண்களுக்கு அப்போ ஒபிசிட்டி வருதே சார். என்ன சார் காரணம்னா, மன உளைச்சல், நிம்மதியே கிடையாது நிறைய பெண்களுக்கு. பயம், ஒரு சின்ன ஒரு பிரச்சனை வந்தால் கூட உடனே மருந்து மாத்திரை வாங்கி போட்டுறது. அப்போ அந்த மருந்து மாத்திரையே உடம்புல தங்கி அது 1, 2, 2, 4 அது பின்விளைவு பக்க விளைவு கொண்டாந்துருது. இன்றைக்கி நல்லா யோசிச்சு பாருங்கள். இந்த காணொலி பார்க்குற ஆண்குளம் பெண்குளம் எல்லாருக்கும் ஒரு தகவல் சொல்கிறேன். தைராய்டு மாத்திரை சாப்பிட்ற எல்லா பெண்களுக்குமே இன்றைக்கி ஒபிசிட்டி பிரச்சனை இருக்குது. 90% மேலே உள்ள பெண்களுக்கு தெரியுமா? அப்போ பிரச்சனை உடம்புலையே தைராய்டு மாத்திரை இல்லையா? ஏன் தைராய்டு மாத்திரை சாப்பிட்ணும்? அது நோயா அது தைராய்டுங்கிறது? அப்போ அதுக்கு 100 கிராம், 200 கிராம், 500 கிராம் போட்டு ஒரு நாளைக்கு 500 mg முடிஞ்சு போச்சு, அவ்வளோதான். அதோட அதுக்கப்புறம் உடம்பு சொன்ன பச்சு கேட்காது. ஏன்? தைராய்டு கிளாண்டு, பாராதைராய்டுங்கிற கிளாண்ட் இங்கே இருக்குது. என்ட்ரன்ஸில் பிள்ளையாயிடுச்சுன்னா உடம்பு ஃபுல்லாக பிள்ளையாயிடும். அப்போ எவ்வளோ மருந்து மாத்திரையை குறைக்க முடியுமோ குறைங்க, எவ்வளோ இயற்கை உணவு சாப்பிட முடியுமோ சாப்பிடுங்க. நல்ல உடற்பயிற்சி, வேர்வை வரணும் சார். வேர்வை வந்துட்டாலே நோய் கிடையாது. நீங்கள் எத்தனை பேருக்கு வேர்வை வருது யோசிச்சு பாருங்க. என்கிட்ட வர நிறைய பேர் சொல்லும் போது வேர்வை ஒரு மாதிரி செஞ்சுட்டு வாப்போ அப்படின்ட்டுருவேன். காரணம், வேர்வை வரல, கிளாண்டே வேலை செய்யலை. அப்போ அந்த மாதிரி பிரச்சனை உள்ளவங்களுக்காக மக்கள் மொத்தத்தின் சார்பாக நம்ம வந்து ஒபிசிட்டி கரைக்கிற கஷாயம் மாத்திரை மாதிரி வச்சுருக்கோம். மூலிகையில் 1 மாதத்துக்கான கஷாயம், அப்புறம் மூலிகை மாத்திரை, சாப்பாட்டுக்கு காலை இரவு 2 வேளைக்கும் அரை மணி நேரம் கழித்து சாப்பிட்ற மாதிரி மூலிகை மாத்திரை. இதை எடுத்துக்கிட்டு ஒரு 3 மாதம் பத்தியம் சொல்லி கொடுப்பேன். சின்ன சின்ன உடற்பயிற்சி, அழகாக உடம்பு இறக்கிக்கலாம். இயற்கையான முறை, எந்த பின்னலும் பக்கலையும் கிடையாது. இது நம்ம பாரம்பரிய மொழியில் கொண்டு தயாரிச்சிருக்க ஒரு விஷயம். இது ஆண்கள் பெண்கள் குழந்தைகள் எல்லாருமே சாப்பிடலாம். வேணுங்கிறவங்க வாட்ஸ்அப்பில் தொடர்பு கொள்ளுங்கள். இந்த வீடியோவில் ஏதோ ஒரு மூலையில் என்னோடய வாட்ஸ்அப் நம்பரோடும் தொடர்பு கொள்ளுங்கள். இந்த வீடியோவை ஃபேஸ்புக் வாட்ஸ்அப் மூலம் ஷேர் பண்ணுங்கள்.